போன எபிசோட நம்ம முருகரே கோச்சின் போயிட்டு பாருங்க. கோச்சின் போன முருகரை சமாதானப்பட்டிருக்காங்க. நம்ம டேவி பார்வதி அம்மாவே கண்டல இறக்கி விட்டுருப்பாரு நம்ம சிவனு. டேவி பார்வதி அம்மா சொல்லிட்டு வந்து பாயிருந்தாக்கா 5 நிமிஷம் கேட்டாவே போடுங்க, நம்ம முருகர் வந்து பாயிருந்தாக்கா எங்கேயோ போயிடுவாரு. நம்ம டேவி என்ன சொல்ல வராங்க கூட தெரியாம நம்ம முருகர் கொஞ்சம் கூட கேட்காம நம்ம டேவியை வந்து கட்ட விட்டுருப்பாருங்க. நம்ம டேவியா வந்து பாத்தீங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்கோ, நீ வந்துட்டு அருணாசுரம் உனக்கு வந்து நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுடா, நீ வந்து அருணாசுரம் இருப்பி எல்லாத்துக்கும் போனால் என்னமேட்டர் நடக்கும், நீ வந்துட்டு நீ உன்னை நீயே வந்து யோசிக்கட்டுக்கோ, நீயாகவே இரு சொல்லவே நம்ம முருகரும் வந்து பாட்டினாக்கா அம்மா கடைசியில் நீங்கள் கூட இந்த ஒரு உலக நன்மைக்காகவே வந்து பேச வந்துக்கிறீங்களா என்கிட்ட, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு கூட உங்களோட சிவனுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள், நீங்கள் போய் அவர்கிட்டே போய் நல்லா பேசுங்கன்னிட்டு அப்படியே அழுகுனே வந்து பாட்டினாக்கா டேம்பி டேம்பி அழுகிறாருங்க நம்ம முருகர். சின்ன குழந்தை மாரி வந்து பாட்டினாக்கா டேம்பி டேம்பி அழுகிட்ட பாட்டுவோடனே நம்ம டேவி வந்து பாட்டினாக்கா திட்டி பார்க்குறாங்கோ புரிஞ்சுப்பான்னிட்டு கேட்குறாங்கோ, ஆனால் அப்போ கூட நம்ம முருகர் வந்துட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. அதில் வந்துட்டு முருகா நீ எப்போ வேணால் எப்படி வேணால் போனிட்டு நம்ம டேவி வந்துட்டு அப்படியே கண் கலங்கின்னு வந்து வெறுப்பாக பேசிட்டு இருப்பாங்கோ, அட்டை பார்த்தோட நம்ம சிவன் வந்துட்டு போச்சு எல்லாமே போச்சுன்னிட்டு நம்ம சிவன் வந்து யோசிச்சுக்கிறாருங்க. இங்கே வந்துட்டு நம்ம டேவி வந்துட்டு நல்லாவே திட்டி விட்டுறாங்கோ, உன்னோட வாக்கு நிறைவேறணும்னுட்டுக்காக இந்த ஒரு உலகமே வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிடாத, உன்னோட வாக்கு தூக்கி குப்பையில் போடுன்னுட்டு நம்ம டேவியே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க கடைசியில். ஆனால் அப்போ கூட வந்துட்டு என்னோடய வாக்குக்காக கொஞ்சம் கூட மரியாதை தர மாட்டீங்களான்னுட்டு நம்ம முருகர் கொஞ்சம் கூட அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு நீ என்னோடய தாயே இல்லைம்மா, நீ என்னை வளர்த்த தாய் மட்டும்தான், ஆனால் என்னை உருவாக்கி வளர்த்தவங்க என்னை விளையாட வச்சவங்க எல்லாருமே அவங்க தான், என்னை கார்த்திகை பெண்கள்லாம் சொன்னேனே நம்ம டேவிக்கே வந்து என்ன கண்ணு கலங்கிட்டுங்க, ரொம்பவே ஆசாக பேசிட்டாங்க நம்ம டேவி. அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க நம்ம முருகர் வந்து பாத்தீங்கன்னா அங்கே இன்னும் கிளம்பி போயிட்டு பாங்க. இங்கே நம்ம விஷ்ணு பகவானும் வந்துட்டு நாதரை பார்த்து நாதர் ரிஷி முனிவரை பார்த்துட்டு கண்ணை வந்து அசைக்கிறாங்கோ, நம்ம ரிஷி முனிவரோ பாட்டினாக்கா டக்குன்னு புரிஞ்சுக்கின்னு அங்கே இன்னும் மறைஞ்சு போயின்னு அரணாசுரனை வந்து பார்க்க போயிருப்பாங்கோ. இங்கே வந்துட்டு நம்ம முருகரை போகிறவரை வந்து பாட்டினாக்கா தடுத்து நிறுத்தி நம்ம விநாயகரை வந்து பேச ஆரம்பிச்சுக்கிறாருங்க. ஏன்னா தப்பான முடிவு என்றைக்குமே எடுக்கக்கூடாது, நீங்கள் தான் எனக்கே சொல்லிட்டு வந்துரு, ஆனால் நீங்களே வந்து பாருங்கள் இந்தமாரி ஒரு தப்பான முடிவு பாடையில் வந்து போகிறீங்களே, நீங்கள் போகிற பாடை வந்துட்டு கொஞ்சம் கூட சரியே இல்லைன்னுட்டு அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் அப்போ கூட நீங்கள் கேட்காம இந்தமாரி போனாக்க நெக்ஸ்ட்டு இந்த உலகத்துக்கான கேள்விக்குறிக்கு யார் ஆன்சர் சொன்னது சொல்லுவா, அண்ணா நீங்கள் தானே போர்க்கடவுள் முருகர், நீங்களே இனிமேல் பண்ணால் எப்படின்னுட்டு நம்ம விநாயகர் வந்துட்டு நல்லா கேள்வி மேலே கேள்வி கேட்டவனே மனசு உடஞ்சி போன முருகர் வந்து பயனுக்கு டேமி டேமி அழிவுறாருங்க. எனக்கு நம்ம விநாயகர் வந்து பயனுக்கா சாதாரணமாக கேள்வி கேட்கல, ஒரு ஒரு கேள்வியும் வந்து பயனுக்கா அசுர கேள்வியாக இருக்குது. விநாயகர் நீ சொல்லிட்டு வந்து பயனுக்கா மிகவும் சரிடா, ஆனால் என்னோடய மனநிலையிலேருந்து நீ வந்து யோசிக்க மாட்டியான்னிட்டு நம்ம விநாயகர்டே வந்து பயனுக்கா இவர் வந்து ஸ்ட்ராங்காக வச்சவனே டக்குன்னு ஓடி போயிட்டாருங்க நம்ம விநாயகர். முருகட்டாங்க அவர் கோச்சின்னு போயிட்டுக்கிறாரு. அப்படியே வந்து பாத்தினாக்க சீறி பாஞ்சு நம்ம விநாயகரை சொல்ல சொல்ல கேக்கு அருணாசுரனோட சவுண்டு வந்து பாத்தினா கேக்குடுங்க, அவங்களோட அம்மாவை வச்சுன்னு அப்படியே டேமி டேமி ஆகிடுறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கான ஒரு மறுவாய்வு கிடச்சிடும், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, சொல்லி வாய முடியலைங்க டக்கு நாராயணன் நாராயணன்னுட்டு நம்ம விஷ்ணு பகவான் அமிச்சுப்பார் இல்லையா, அவரோட நாதரே வந்துட்டாருங்க. நாராயணரை பார்த்தோன்னே பயங்கர டென்ஷன் ஆனவன் அருணாசுரன் டக்குன்னு ஏஞ்சி நிற்கிறான். கூட சும்மா இல்லாத ராண ரிஷி முனிவர் நாராயணன் நாராயணன் கட்டினேன் பிரம்மதேவர்கிட்ட நீ எப்படியோ வரட்டை வந்து வாங்கிக்கிறேன், ஆனால் டேவி பார்வதி அம்மாக்கிட்ட உன்னால் வரட்டை வாங்க முடியாது, நம்ம மாத்தாக்கெல்லாம் மாத்தா டேவி பார்வதி சொன்னார். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசுர மூலையில் ஒரு சின்ன ஒரு மூளை வந்து வேலை செய்யுங்க டக்குன்னு நாராயணன் நாராயணன்ட்டு இவரோட மேஜிக்கை போட்டு கிளம்பிட்டாரு. நெஸ்ட் என்னாகும்னு நம்ம சிவனுக்கு மட்டும் தெரியும், வெளிச்சமே சொல்லலாம், நெஸ்ட் என்னாக போட நீட்டு நம்ம எல்லாருமே காட்டு கொண்டு இருக்கிறோங்க. அதேமாரி வந்து பாத்தீங்கன்னா சிவனை வந்துட்டு நெஸ்டாம டேவி பார்வதி அம்மா வச்சுட்டா இவன் வந்து கேம் விளையாட போகிறான்னு சொன்னேனே டக்கு நம்ம டேவி பார்வதி அம்மாவும் வந்துட்டாங்கோ. இப்போ நம்ம விநாயகருமே தக்க சமயத்தில் வந்து வந்துட்டாருங்க. நம்ம விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு சிவன்கிட்ட, முருகர் வந்து தன்னை கோச்சின்னு போயிட்டாரு, என்கிட்ட பேசினே வந்து பாத்தீங்கன்னா கோச்சின் போயிட்டாரு சொன்னேனே நம்ம டேவி பார்வதி அம்மாவும் ஓடி வந்து பேசுகிறாங்கோ. இப்போ என்ன ஆக போடு நேற்று நம்ம டேவியும் வந்து பாத்தீங்க சிவனை பாட்டு கேட்குறாங்கோ, போகட்டும் அவனை வந்து ஃப்ரீயாக விடு நேற்று நம்ம சிவன் வந்து சொல்கிறாருங்க.
இப்போ அவன் போகிற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிக்கலானடி. அவன் இப்போ போகிற பாடை வந்துட்டான், அவனோட யார் அவனோட இலக்கு எடுன்னு அவனுக்கு அவனே வந்து புரிய வைக்கோன்னு நம்ம சிவன் வந்து சொல்ல சொல்ல நம்ம முருகன் வந்து பார்த்தீங்க ஓஹோ இப்படி கூட நடக்குமான்னு நம்ம விநாயகர் வந்து பார்த்தீங்க யோசிச்சு பார்க்குறாருங்க. இப்போ நம்ம முருகரை வந்து காமிக்கிறாங்கோ அப்படியே பறந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏலாபுரமும் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து பறந்து போயினே இருக்கிறாங்க. இப்போ எங்கே போகலான்னு இவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா சுத்தமாக இல்லைட்டாங்க சொல்லி ஆகணும். அப்படியே பறந்துன்னு போயின்னு நம்ம தேவி பார்வதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தன் மேல எவ்வளவு ஆசை வந்து பேசிட்டாங்கோ அது எல்லாமே வந்துட்டு யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு நம்ம முருகர். அது யோசிச்சு யோசிச்சு பார்த்தோன்னே பயங்கரமா கண் கலங்கி போயிட்டாங்கோ. அப்போ நம்மளுக்கான உண்மையான சொந்தம் எங்க, என்னோட உண்மையான தாய் எங்கன்னு நம்ம முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் திசையை வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாருங்க. இப்படாங்க கார்த்திகை பெண்களோட சத்தம் வந்து கேட்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் எல்லாருமே வந்துட்டு பூக்கள் மரல்களை எல்லாமே பறிச்சுன்னு வந்து இருக்கிறாங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சுகமாகவே இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு கார்த்திகை பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரம் போய் சிவனை பூஜைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க சொன்னானே. அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக திரும்பி பார்க்குறாங்க. எதில் பார்த்தாக்க நம்ம முருகருங்க நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுது. என்னடா முருகர் வந்துட்டு இங்கேயே வந்துட்டாங்கன்னுட்டு ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பயங்கரம் ஷாக் ஆகிடுச்சு. நம்ம முருகரை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து அப்படியே வந்துட்டு கட்டி பிடிச்சின்னு பாச போராட்டத்தில் பின்னி பிணைஞ்சி இருக்கிறாங்க. தாய் பாசம்னா என்னட்டு நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா புரிய வச்சுட்டாங்கன்னே சொல்லி ஆகணுங்க. என்ன வரவேற்பு என்ன கவனிப்பு நீட்டு நம்மளே வந்து பண்ணுங்க வாயை புழக்க வைக்கிறாங்க. நம்ம கார்த்திகை பெண்கள் வந்து பண்ணுங்க டெய்லியும் தினம் தினம் வந்து பண்ணுங்க முருகனை நினச்சி வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம சிவனே சொல்லிருக்கிறாருங்க. இப்போ நம்ம சிவனை கேட்டவனே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சொன்னதை கேட்டவனே நம்ம தேவி பார்வதியம்மா உருங்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அவங்க கண்ணில் அவங்களே அறியாமல் கண்ணீராக வருதுங்க. முருகரோட வாக்கு குப்பைக்கு சம சொல்லிட்டோமே நீட்டு நம்ம தேவி பார்வதி அம்மா வந்து கோச்சின் போயிடுறாங்க. நல்ல வேலை இப்போயாவது இவங்களோட அம்மா வந்து இருக்கிறானே நேட்டு கவலைப்பட்டிய இங்கே வாடா கண்ணா இங்கே வாடா நேட்டு ரொம்ப நல்ல முறையில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முருகர் மேலே இவ்வளோ அளவு கடந்த பாசம் வச்சுக்கிறாங்களே நேட்டு நம்ம முருகரே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து யோசிச்சு பார்க்குறாருங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை வந்து பிரித்து கூட்டின்னு போயிட்டாங்க சிவனும் சட்டியும் சேர்ந்து நேட்டு. அப்போ கூட வந்து பார்த்தீங்க கார்த்திகை பெண்கள் எல்லாருமே கட்டி கதறின்னு இருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யோசிச்சு பார்க்குறாரு நம்ம முருகர். நம்ம முருகர் வந்து பார்த்தீங்கன்னா பசாம அங்கே போகாமல் இங்கே நிற்கலாமா இவங்க கூடயே வளர்ந்துக்கலாமான்னு யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அப்பட்டாங்க இவருக்கு வந்து புரியுது இது எல்லாமே ஒரு மாயின்னு எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நம்ம முருகர் வந்துட்டு கோச்சின் போயிட்டே போயிட்டாருங்க. எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சின் வந்து போயிட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு காட்டுகை பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவி பார்வதியை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா டவர்ல வந்து இருக்கிறான். அப்போ ரெண்டு சிப்பாய்களும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிகிரியும் பாட்டியார நம்ம ராஜாவுக்கு தேவி மாட்டா பார்வதி தேவிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வரட்டை வந்து வாங்க போகிறாங்க. நம்ம தேவியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே சோடிக்க போகிறாங்க. இதுக்கப்புறமேட்டா என்ன ஆக போகுது நம்ம தேவி வருவாங்களா மாட்டாங்களான்னு இவங்க எல்லாருமே வந்து நின்று வேடிக்கை பார்க்குறவங்க. எனக்கா இவன் வந்துட்டு பல கோடி வருஷமாக வந்துட்டு ஓம் பார்வதி நமகன்னுட்டு வரத்துலேயே வந்துட்டு இருக்கிறான் டவர்லேயே வந்து இருக்கிறான். நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகுது சுவாமின்னு நம்ம லக்ஷ்மி தேவியே கேட்குறாங்க. குருக்கான ஒரு இருட்டில் வந்து போயின்னு இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து வெளிச்சத்துக்கு எப்போ வருவார்ன்னுட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரோட மனசு மன டெக்ரேட்டுக்காக மட்டும்தான் இது ஒரு பரீட்சைன்னு நம்ம விஷ்ணு பகவானே சொல்லி வாய முடிகிறானுங்க. டக்குன்னு நம்ம நாராயணரே சிவனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடும் கோபத்தில் வந்து இருக்கிறாரு. அவரை போய் தயவு செஞ்சு சமாதானம் பட்டுங்கன்னு நம்ம ரிஷி முனிவர் சொல்கிறேன்னு இப்போ நாங்கள் யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறோம். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறோம் சிவன் வந்து இப்போ என்னதான் பண்ணுகிறாருன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைலாய மலையில் உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிறாருங்க. அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மயில் புறா கீழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீச்சு கீச்சு கட்டினே இருக்குது. அந்த ஒரு மட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து நின்றுக்கிறாருங்க. எப்படியெல்லாம் நம்ம முருகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனக்குள்ளே இருந்து வளனா தாமரை மலருக்குள்ளே எப்படி போனேன் அப்படியே போய் சேர்ந்து ஆறு கார்த்திகை பெண்கள் கிட்ட போய் சேர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணது வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றிங்களா மாட்டீங்களான்னுட்டு நம்ம விஷ்ணு பகவான் வந்துட்டு சுற்றி வளைக்காமல் ஸ்ட்ரைட்டாக வந்து கேள்வி கேட்டீங்கன்னு நம்ம சிவனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஆரம்பிக்கிறாருங்க. இப்போடாங்க நம்ம சிவனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கான காரணமானுட்டு சொல்கிறாரு. இப்போது இவன் கேட்கறத வந்து பார்த்தீங்க கேட்டு எல்லாருமே உலகத்தில் இருக்கணும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கா வந்துட்டு அவங்க அம்மா இறந்து போனவங்களை வந்து திரும்பி உயிர்ப்பிச்சிட்டாங்கன்னுட்டு எல்லாருமே டவர்ல வந்து உட்காந்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம்
நூறுக்கு நூறாக வந்து ஆகிடும். இந்த உலகமே வந்து பாருங்க மண்ணுக்கு சமமாக ஆகி போயிடும். திரும்பி நம்ம புது உலகத்தில் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லி இருக்கிறாங்க. கோச்சின் போன முருகர் வந்து காமிக்கிறாங்க இங்கே. பாட்டினாக்கா அப்படியே கண் கலங்கி வந்து போயிட்டாருங்க மனுஷன். இப்போ டக்குன்னு ஓடி வந்து காட்டுகை பெண்களில் ஒருத்தவங்க வந்து பாருங்க கட்டி பிடிச்சி தேம்பி ஆகிறாங்க. முருகா எங்களை விட்டுட்டு போகாத, கடைசிக்கா எங்கள் கூடவே இருப்பியா நீட்டு கேட்குறாங்க. இருப்பான் அம்மா இருப்பம்மா நீட்டு சொல்கிறாருங்க நம்ம முருகர். ஆய் பாசனா என்ன நீட்டு நம்மளையே வந்து பாருங்க புரிய வச்சுட்டாங்க. இப்போ தாங்க புரியுது தன்னோட டாய் பாசத்துக்கு இந்தமாரினா அந்த ஒரு அருணாசுரனோட டாய் பாசம் என்ன லெவலுக்கு இருக்கும்னுட்டு இப்போ தாங்க யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம முருகர் வந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ வந்துட்டு ஆமாம் அப்போ எல்லாருமே வந்துட்டு தன்னோட பிள்ளை மேலே வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ அக்கறையாக வந்து இருப்பாங்க. அவங்களோட பாசம் வந்து என்ன அளவுக்கு இருக்கும்னுட்டு சொன்னோன்னே கடல் கறந்து போனாலும் அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்காதுன்னுட்டு அந்த ஒரு பெண்ணுமே சொல்கிறாங்க, அந்த தேவியும் சொல்கிறாங்க. பெண்ணுங்க ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்க்குறாரு அருணாசுரனுக்கு சவால் விட்டணும், அருணாசுரனுக்கு வாக்களிச்சிடணுன்னுட்டு அது எல்லாமே வந்து யோசித்து பாட்டுன்னு தேவியை வந்து பாட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்களோட அம்மாவை வந்து பாருங்க சடைச்சிடுன்னுட்டு அவன் வந்து சொல்கிறான். ஆனால் அவன் வந்துட்டு பாட்டினாக்கா எப்படி சொல்லலாம் என்கிட்டன்னுட்டு நம்ம நீ வந்து பிடிவாடமாக இருக்கிற முருகா நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு அமைதியாகுன்னுட்டு நம்ம டேவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்போ கூட ஒன்று பண்ணிட்டு உங்களுக்கு கூட என்னோடய நிலமை வந்து புரியாட சொன்னேனே உன்னை நிலமை எனக்கு எல்லாருமே புரியும்டான்னுட்டு நம்ம டேவியை ஒன்று பண்ணுங்க பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதேமாரி ஒரு கோவத்தை தான் டேவி பார்வதி அம்மாக்கிட்டே வந்து பண்ணுங்க காமிச்சிட்டு பாரு நம்ம முருகர். நெக்ஸ்ட்டு நம்ம முருகர் வந்துட்டு மனசு மாறுவாரா இல்லையான்னுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி சொல்லிட்டாங்க பார்க்கணும். கடைசியாக பார்த்து ரொம்ப 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 நன்றி, தேங்க்யூ.